சென்னை பெருநகரின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பதிவு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சேலம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, கோவையில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. சென்னை வானிலை மையம் அறிக்கை. சென்னையை அடுத்த பெருங்களத்தூரில் அதிவேகமாக சென்ற கார் சாலையோரமாக நின்றிருந்த லாரி மோதி நொறுங்கியது. நாளை நேர்முக தேர்வுக்கு செல்லவிருந்த 4 பட்டதாரி இளைஞர்கள் உள்ளிட்ட 5 பேர் பலி. சாலையில் அதிவேகம் எப்போதும் விவேகம் அல்ல என்பதை அப்பட்டமாக உணர்த்தியிருக்கும் பெருங்களத்தூர் விபத்து. பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோரின் கதறலை பார்த்தாவது இனி வேகமாக செல்ல முனைவோர் திருந்த வேண்டும் என பல தரப்பிலும் கோரிக்கை. 200 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் சிக்கியுள்ள மோசடி மன்னன் சுஹாஸ் சந்திரசேகரின் காதலியும் நடிகையுமான லீனா மரியம்பால் டெல்லி போலீசாரால் கைது. மோசடிக்கு உடந்தையாக இருந்த புகாரில் கைது செய்யப்பட்டு விசாரணை. கேரளாவின் கோழிக்கோடு மாவட்டத்தில் நிபா வைரஸ் பாதித்து 12 வயது சிறுவன் பலி. நிபா வைரஸ் பாதிப்பை உறுதி செய்துள்ள மத்திய அரசு சிறப்பு குழுவை கேரளாவுக்கு அனுப்பியது. தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது குறித்து நாளை திங்கட்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அழைப்பு. ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான கட்சிப் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. திமுக மாவட்ட செயலாளர்கள், 9 மாவட்ட எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் பங்கேற்பு. ஆப்கானிஸ்தான் பஞ்ச்ஷீர் மாகாணத்தில் தாலிபான்களுக்கும் உள்ளூர் போராளி குழுக்களுக்கும் இடையே கடும் யுத்தம். தாலிபான் படையினர் 600 பேர் உயிரிழந்ததாகவும் 1000க்கும் மேற்பட்டோர் சிறைபிடிக்கப்பட்டதாகவும் தகவல். பஞ்ச்ஷீர் மாகாணத்தில் இழப்புகளை எதிர்கொண்டாலும் யுத்தம் தொடர்கிறது. சாலைகளில் புதைக்கப்பட்டுள்ள கண்ணிவெடிகளை அகற்றிக்கொண்டே மெதுவாக முன்னேறிச் செல்வதாக தாலிபான்கள் விளக்கம். சண்டையிடும் தாலிபான்களுக்கு மற்ற மாகாணங்களில் இருந்து உணவு உள்ளிட்ட இன்றியமையா தேவைப் பொருட்கள் கிடைப்பது தடைப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் செய்தி நிறுவனம் தகவல். 8ஆம் வகுப்பு வரையிலான தொடக்கப் பள்ளிகளை திறப்பது குறித்து வருகிற 8ஆம் தேதிக்கு பிறகு கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும். திருச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டவட்டம். கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் 9 முதல் 12 வகுப்புகளுக்கு முதல் 8 நாட்கள் வகுப்புகள் எப்படி செல்கின்றன என்பது குறித்து கண்காணிப்பு. மாணவர்களின் வருகை, அவர்களின் ஆர்வம் குறித்தும் ஆய்வு செய்யப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் விளக்கம். நல்லாசிரியர்களுக்கான தேசிய விருதை 44 ஆசிரியர்களுக்கு வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். தமிழகத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்களும் விருது பெற்றனர். பாராலிம்பிக் போட்டிகளில் இந்தியா 5வது தங்கத்தை கைப்பற்றியது. ஆடவர் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் கிருஷ்ணா நாகர் தங்கப்பதக்கம் வென்றார். டோக்கியோ பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம். IAS அதிகாரியான சுஹாஸ் யதிராஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்திய வீரர்கள் வரலாறு படைத்திருப்பதாக குடியரசுத் தலைவர் பாராட்டு. கிருஷ்ணா நாகர், சுஹாஸ் யதிராஜுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. தமிழ்நாட்டில் மேலும் 1592 பேருக்கு புதிதாக கொரோனா உறுதியானது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று 1607 பேர் கொரோனாவில் இருந்து குணமாகி டிஸ்சார்ஜ். பெருந்தொற்றுக்கு மேலும் 18 பேர் பலி.
மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 22,875 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் நீர்மட்டம் 71 அடியாக உயர்ந்துள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 8 பேரிடம் மீண்டும் விசாரணை. சயான் வாளையாறு மனோஜ் தவிர மற்ற 8 பேரிடம் மறுவிசாரணை நடத்த காவல்துறை திட்டம். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டிகள் நிறைவு பெற்றது. இந்திய வீராங்கனை அவனி லெக்காரா நமது இந்திய தேசிய கொடியை ஏந்திச் சென்றார். சீனாவின் ஷாண்டோங் மாகாணத்தில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை. ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்த நிலையில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.